தாமோதரன், இந்த நிகழ்ச்சியின் முழு விவரம் என்ன, மாணவர்களின் நிலைப்பாடு என்ன? வணக்கம் பத்மநாபன். சென்னை மாநகராட்சி மற்றும் அக்ஷய பாத்திர தொண்டு நிறுவனம் இணைந்து பள்ளி மாணவ மாணவிக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தற்பொழுது திருவான் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி பள்ளி இந்த திட்டத்தை தற்பொழுது தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் துவங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சரோஜா மற்றும் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த திட்டம் என்பது தமிழகத்தில் நடைமுறையில் ஒரு திட்டமாக இருந்தால் கூட தற்பொழுது இந்த திட்டத்தை முறையாக துவங்கி வைத்திருக்கிறார்கள். இதற்காக ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட 1000 குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் ஆளுநர். குறிப்பாக நடப்பு கல்வியாண்டில் 20,000 குழந்தைகளுக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தும் எனவும் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் இந்த திட்டம் தற்போது தொடங்கி வரக்கூடிய காலங்களில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த திட்டம் தொடர்ந்து நடைமுறையில் கொண்டு வரப்படும் எனவும் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மேடையில் பேசும்பொழுது அமைச்சர் சரோஜா மற்றும் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் பேசும்பொழுது, குறிப்பாக அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது தங்களுடைய ஒரு மாத சம்பளத்தை என்னுடைய சம்பளம் மட்டுமில்லாமல் அமைச்சர் சரோஜா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜெயவர்தன் ஆகியோடைய ஒரு மாத சம்பளத்தை இந்த திட்டத்திற்காக தருவதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஏற்கனவே இந்த திட்டம் குறித்து பல்வேறு விளக்கங்களை அறிந்தாலும் கூட, குறிப்பாக இந்த திட்டம் செயல்படுத்துவதற்காக தமிழக முதலமைச்சர் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அதே போல ஏற்கனவே செயல்படக்கூடிய மதிய உணவு திட்டத்திற்கு அடுத்த கட்டமாக எடுத்துச் செல்லக்கூடிய கொண்டு செல்வதற்காகவும் கிட்டத்தட்ட 100 கோடியை ஒதுக்கியிருப்பதாகவும், குறிப்பாக மதிய உணவு திட்டத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவும் பொருட்களை வாங்குவதற்காகவும் புதிய சமையலை கட்டுவதற்காகவும் இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த 100 கோடி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் சரோஜா தெரிவித்திருந்தார். மேலும் தொடர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் அடுத்த கட்ட நிகழ்வாக அக்ஷய தொண்டு நிறுவனம் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இந்த திட்டத்தை கொண்டு செல்லவிருப்பதாகவும், தாங்கள் இதுவரை கிட்டத்தட்ட 17 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் இனி வரக்கூடிய காலங்களிலும் தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம் எனவும் ஒரு அறிவிப்பை தற்போது அறிவித்திருக்காங்க பத்மநாபன். அரசு பள்ளிகளில் காலை உணவு வழங்கும் திட்டத்தை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தொடக்கி வைத்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தாமோதரன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.